திகா ஜெயில்தான் தெற்கு ஆசாலியிலே மிகப்பெரிய ஜெயிலாக வந்திருக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் டைம் நன்னடைத்த அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பிரிட்டிஷ் காலத்துலலாம் எல்லாம் ஜெயில்கள் அப்படின்னாலே தண்டனைகளையும் கொடுமைகளையும் அனுபவிக்கிற இடமா ஆனால் இப்போ வந்துட்டு ஜெயில்கள் அப்படின்னாலே அதோட நோக்கம் வந்துட்டு சீர்திருத்தமாக மாறிட்டு இருக்கு நீங்கள் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் இருக்கிற பெரிய தண்டனைக்குரிய ஜெயில்கள் எல்லாமே வந்துட்டு காலத்தில் தான் கட்டியிருக்காங்க அது சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு ஜெயில் தான் கட்டிருக்காங்க மத்திய சிறைச்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்தியாவில் வந்துட்டு மொத்தம் எட்டு வகையான ஜெயில்கள் இருக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டோட கணக்கெடுப்புப்படி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது சிறைச்சாலைகள் இருக்கு நாலு லட்சத்துக்கு மேல கைதிகள் இருக்காங்க சென்ட்ரல் ஜெயிலில் மட்டும்தான் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை மாதிரியான கைதைகள் அங்கே இருப்பாங்க மற்ற ஜெயில்களை வந்துட்டு ரெண்டு வருஷம் தண்டனை அனுபவிக்கிற கைதிகள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க பெண்களுக்கும் தனி ஜெயில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வேலூரில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுல வந்து உருவாக்கியிருக்காங்க ஜெயிலுக்கு போகிற பல பேர் வந்துட்டு கோவத்திலையும் ஆற்றுத்திலையும் பண்ண தப்புக்கு தான் அவங்க தண்டனை கிடச்சிருக்கும் அதனால் மனிதனையை அடிப்படையில் கைதியில் வந்துட்டு அவங்க ஃபேமிலி கூட ஃபோன் பேசுறதுக்காக அங்கேயே ஃபோன் போற்று வச்சுருக்காங்க அவங்க ஒரு மாதத்தில் அஞ்சு டைம் பேசிக்கலாம் ஜெயிலில் வந்துட்டு கைதிகளோட விருப்பப்படியே படிக்கிறது எக்ஸாம் எழுதுறது சின்ன சின்ன கைத்தலுக்கு கற்றுக்கு மாதிரி எல்லா வசதியுமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அந்தமான் செல்லுலா ஜெயில் வந்துட்டு இப்போ தான் ஒரு சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கு ஆனால் அது சுதந்திரத்துக்கு முன்னாடியில் நம்ம போராட்ட வீரர்களுக்கு வச்சு ஒரு கொடுமையான இடமா தான் வந்திருக்கு அரசர்கள் ஆண்ட காலத்துலலாம் ஜெயிலு ஒன்று தனியாக கிடையவே கிடையாது அவங்களோட அரண்மனைக்குள்ளே தான் ஜெயில்கள் இருக்கும் ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு நமக்கு தண்ணி கொடுமையை அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்க நிறைய ஜெயில்கள் கட்ட ஆரம்பித்தாங்க அதில் ஒன்று தான் தீவுக்கு நடுவுல யாரும் தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே செல்லுலா ஜெயில் கட்டியிருக்காங்க இந்த ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வந்துட்டு கண்ணை கட்டி தான் கூட்டிடுவாங்களா அது மட்டும் இல்லாமல் யாரும் யாரையுமே பார்க்காத அளவுக்கு ரொம்பவே பிளான் பண்ணி இந்த ஜெயிலை கட்டியிருக்காங்க செக்கிலுக்கு வைக்கிறது செக்கிழுக்க மறுத்து அதை விட அதிகமான தண்டனை கொடுக்கறது உணவுகளால் அதிகமான உணவுகளை அனுப்பி மூச்சு தண்டனை வைக்கிறது தூக்கு தண்டனை கொடுக்குது இந்த மாதிரி ரொம்பவே குடும்பப்படுத்திருக்காங்க நம்ம லைஃப்பில் இதை பற்றி எல்லாரும் படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் நம்ம ஒரு டைம் அது அந்தமாதிரி செல்லுலா ஜெயிலுக்கு போயிட்டு வரணும் நம்ம என்ன தான் கேள்விப்பட்டிருந்தாலும் நம்ம நேரில் போய் போது அவங்க சுதந்திரத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்ட விஷயம் நமக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஜோவேல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்